இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாந்திரிக ரீதியான பூஜை என்ன இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது செல்வ செழிப்புக்கு வந்து ஒரு ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி குபேர வசியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் குபேர லக்ஷ்மி வசியத்துக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இது எளிமையாக இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது இந்த மாதிரி இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் பயனடைஞ்சவர்கள் நம்ம நிகழ்ச்சி மூலமாக பயனடைஞ்சவங்க தாராள மக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம் ஏன்னா இது மிகப்பெரிய சக்ஸஸ் இது நம்ம தாந்திரிகம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு பயம் என்னெல்லாமோ சொல்கிறாங்களேன்னு இதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணியே நிறைய பேர் இப்போ தாந்திரிகப் பிரயோகம் தாந்திரிக பிரயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையான தாந்திரிக ரீதியாக நிறைய ஜெயித்தவர்கள் வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டு சொல்ல சொல்லவே எனக்கு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கிது ரொம்ப நன்றி ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இந்த குபேர சம்பத்தும் இந்த குபேர வசியமும் குபேர லக்ஷ்மி இது விஷயத்துக்கும் தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க அகம் பிரம்மாஸ்மி அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து தயாராகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நம்ம சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் ஆகணும் வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் தென் ஒன்லி இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்னு சொல்லுவாங்க அப்படின்னா எதை நாம் நினைக்கிறோமோ அதனாக மாறுவோம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை மாறுறதுக்கான பயிற்சிகள் எடுக்கணும் இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு டிரைவிங் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ரைவிங் ஸ்கூலுக்கு போகிறோம் முதல்ல கற்றுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தியை நம்ம நோக்கி போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பக்குவப்படணும் அந்த பக்குவப்படணும்னா இதுக்குன்னு சில விஷயங்கள் உண்டு அப்போ அந்த குபேர சம்பத்து வேணும் குபேரலட்சுமி வேணும் இதை தூக்கி வச்சுட்டா மாறிடும் இதை உடச்சிட்டா மாறிவிடும் இதெல்லாம் சும்மா அதெல்லாம் அப்படிலாம் வராது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இருக்கிறதுலையே காளி தேவி கூட இருக்கிற பரிவார தேவதைகளை விட காளி தேவிக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் நிறைய பூதங்களோ பேய்களோ இதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் பூத கணங்களை தான் நான் அப்படி சொல்கிறேன் உக்ரமான ஸ்வரூபங்கள் கிடையாது அவள் தனிச்சிருப்பாள் உண்மையாகவே யாருக்கு வந்து பூதகணங்கள் ஜாஸ்தி உக்ரமான தேவதைகள் கூடயே இருப்பாங்கன்னா மகாலட்சுமி கூட தான் குபேரர் கூட தான் ஏன்னா அவங்க தான் த ட்ரெஷர் கார்டுன்னு பேர் அப்போது இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தான் அந்த வசியம் ஏற்படணும்னா உங்களுக்கு காசு பிடிக்கலாம் அன்பர்களே ஆனால் காசுக்கு எப்போ நம்மளை பிடிக்குதோ அப்போ தான் நம்மகிட்ட பணம் வரும்ன்றது தான் சத்தியமான உண்மை அப்போ இதுக்கு நீங்கள் மெனக்கிடுறது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்கள் ஆற்றில் உங்கள் வீட்டில் பொழுது தயவு செஞ்சு தப்பான வார்த்தைகள் பேசுகிறதும் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறதும் நான் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் சில பேர் குடும்பங்களில் அப்படியே சுவாமி ரூம்லாம் பார்த்திங்கன்னா பல பலன் இருக்கும் ஆனால் வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறதும் ஒரு எதிர்மறை சிந்தனைகளை உங்கள் வீட்டில் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறதும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வீட்லேயே உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க அதுக்கு வந்து சில பிளானட்ஸோட தன்மை உள்ளே வந்துடுங்க பகவானோட தன்மையும் இந்த தன்மையெல்லாம் உள்ளே நிறைய வந்துடும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த பூஜை அறை பக்கத்தில் இருக்கிறதோ உங்கள் கிரகஸ்தத்துக்குள்ளே பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நிறைய நன்மையை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அசுத்தமான விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பர்சனல் ஹைஜின்னு சொல்லப்படுதுங்க பர்சனல் ஹைஜினால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கி ஸ்மெல் இருக்குங்க சிங்கி ஒரு மாதிரி வேர்வை வாடாக இருக்கும் பிகாஸ் அதுக்கு ஏன்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள்னால இருக்கலாம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த பூஜைகளுக்குள்ளே நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடியே உங்களை நீங்கள் திடப்படுத்திக்கோங்க உங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்க லைக் ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வர்ற மாதிரி ஒரு விஷயங்களை உங்களை போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அகத்தூய்மை ரொம்ப முக்கியம்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் புற தூய்மையில் இருக்கும்பொழுது சில தேவத்தை வந்து வசமாகுதுங்கிறது அனுபவபூர்வமாக அஞ்சு தலைமுறையாக நாங்கள் கண்ட உண்மை அப்போது அந்த அன்றாம் பிட் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அந்த ஸ்க்ரஃபியாக இல்லாமல் அதெல்லாம் கிளீனாக வச்சுக்கிறது சரிங்களா அந்த கை கீழே இருக்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறது எல்லா ஏரியாலையும் க்ளீன் பண்ணிக்கிறது அதை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது மாதிரி இந்த மாதிரி ப்ரெசன்டபுளாக நீங்கள் பண்ணிக்கும் பொழுதும் ஒரு வகையான வசீகரம் கிடைக்கிது இதுக்கு உங்களுக்கு தேவையான இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தூய்மை தான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த தப்பு தப்பாக பேசுகிறது வெளியே நல்லா திருநீர் பட்டை போட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ கல்மிஷமாக இருக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அது அகத்தூய்மைக்கு புற தூய்மைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வீடை சுத்தப்பத்தமாக வச்சுக்கிறது இதெல்லாமும் நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் இதெல்லாம் தானா தானாக வரும் கிழக்கில் இருந்தால் வருமா மேற்கில் இருந்தால் வருமா தெற்கில் இருந்தால் வருமா இதெல்லாம் குழப்பிக்காதீங்க நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் எந்த திக்கில் இருந்தாலும் இந்த பிரயோகங்கள்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன ருத்ராட்சம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பஞ்சமுகி ருத்ராட்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பஞ்சமுகி ருத்ராட்சமும் ஒரு சிவலிங்கமும் லிங்கமும் எடுத்து வச்சுக்கோங்க சிவலிங்கம் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட சிவலிங்கமே இல்லைன்னா எங்கிட்ட இலவசமாகவே நீங்கள் பானலிங்கம் வாங்கிக்கலாம் இந்த பானலிங்கத்தை வாங்கி அதுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம் லக்ஷ்மி குபேரரோட திருவுருவ படத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு கீழே வந்து ஒரு ருத்ராட்சம் ஒரே ஒரு பஞ்சமுகி ருத்ராட்சம் இருக்குன்னா அந்த பஞ்சமுகி ருத்ராட்சத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இல்லை என்கிட்ட மாலையே இருக்குது அதை நான் போடாமல் இருக்கேன் போட்டதான் நீங்கள் அது சுவாமிகிட்டே வைக்கக்கூடாது போடாமல் இருக்கிற பஞ்சமுகி பஞ்ச அஞ்சு முக ருத்ராட்சத்தை எடுத்து அங்கே வைக்கலாம் அங்கே நீங்கள் எடுத்து வச்சுட்டு மனசார நீங்கள் குபேரரை நினச்சிக்கணும் சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அந்த சைனீஸ் அந்த வாஸ்து பொம்மையை ஃப்ரெஞ்சு பொம்மையை போய் குபேரர் குபேரர்னு சில பேர் ப்ரமோட் பண்ணுறாங்க அன்பான நேர்களே அது வந்து குபேரர் கிடையாது புரிஞ்சிக்கோங்க அவர் பேர் லாஃபிங் புத்தான்னு பேர் அவர் குபேரர் கிடையாது கோயில் இல்லாமல் கட்டிட்டாங்க அந்த லாஃபிங் புத்தாக்கு குபேரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யக்ஷராஜர் அவர் வந்து காசு கொடுக்குறவர் மட்டும் கிடையாது யக்ஷ உலகம்னு இருக்குது பாதாள உலகம் எப்படி இருக்கோ யம உலகம் எப்படி இருக்கோ எக்ஷ உலகம் சரிங்களா அவர் தான் ட்ரெஷர் காட் சரிங்களா அப்போ அவங்களாம் வந்து யக்ஷினிகளும் எக்ஷர்களும் வந்து உக்ரமாக இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் ரியலாக இந்த குபேரரோட திருவுருவப்படம் வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக கீழே வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள் இதுக்காக கால் செஞ்சு பண்ணாதீங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து குபேரரோட திருவுருவப்படம் ரியலான பிக்சர் வேணும்னு கேட்டிங்கன்னா அதில் எப்படி சாஸ்திர ரீதியாக உள்ளே சொல்லப்படுதோ அந்த பிக்சரை நான் தரேன் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பொட்டு வைக்க ஆரம்பிங்க டெய்லி இதை நீங்கள் டெய்லி பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வளர்பிரை அஷ்டமி பஞ்சமி தேதிகளில் ஆரம்பிக்கலாம் அந்த த திதிகளில் ஆரம்பிச்சுட்டு சந்தனம் ரியல் சந்தனம் எடுத்துக்கோங்க அந்த கட்டையை எடுத்து அரைச்சிட்டு இந்த சந்தனத்தை எடுத்துக்கிறது அந்த லக்ஷ்மி குபேரோட திருவுருவப் படத்தில் டெய்லி ஒரு பொட்டு ஒரு பொட்டு வச்சு குங்குமம் வச்சிடுறது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த திருவுருவப் படத்துக்கு பக்கத்தில் இந்த இந்த இதெல்லாம் சிவலிங்கம் இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்லையே ஏன்னால் இந்த யக்ஷராஜர் அந்த குபேரருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானோட அவர் பெரிய பக்தன் சரிங்களா அப்போ அதை போது சீக்கிரம் வசியமாகும் உங்களுக்கு வாசிவே ரசியமாகும்னா அன்பாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மல்லிகை பூவால் எடுத்துட்டு ஓம் எக்ஷராஜாய நம ஓம் எக்ஷராஜாய நம்ம ஓம் எக்ஷராஜாய நம ஓம் எக்ஷராஜாய நம ஓம் குபேராய நம்ம ஓம் குபேராய நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சிவபெருமானோட சேர்ந்த அந்த திருவுருவப்படம் இருக்கு இல்லையா இதுக்கு நீங்கள் அவருக்கு நீங்கள் அப்படியே அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க மல்லிகை பூவால் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறமா இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே தொடர்ந்து எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ இல்லைன்னா அந்த யக்ஷராஜருக்குன்னு சில மந்திரங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனாலே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அது தேவை ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்க யூடியூப்ல டைப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள மூல மந்திரமும் அதில் நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா குபேர மந்திரம் யக்ஷராஜ மந்திரம்னே போட்டிருப்போம் அதையும் நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிண்டே இந்த பூஜைகளை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா தனப்பிராப்தி ஏறும் தனப்பிராப்தி ஏறதுக்கான வழி கிடைக்கும் சில பேர் மந்திரத்தாளா மாங்காய் காக்காது அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படி இல்லை இந்த வழிபாடுகள் சித்தர்கள்லாம் சொன்ன விஷயங்கள் செய்ய செய்ய அதுக்கான வழிகளை அந்த இறைவன் தான் உண்மை கண்டிப்பாக உறுதியாக இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மல்லிகைப்பூவை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அந்த காயிற வரைக்கும் தனியாக இதாக போட்டு வச்சுருங்க அதை பொடியாக்கி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு துணியில் எடுத்து ஒரு வெண்பட்டை எடுத்து உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல பூஜை ரூம்லேயோ இதை வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து அதை தூக்கி போட்டுடலாம் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உறுதியாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நவராத்திரி இதுக்கு வந்து யாரெல்லாம் வேணும்னு என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற நம்பருக்கு நவராத்திரி இதுக்கு இலவசமாகவே என்ரோல் பண்ணிக்கலாம் அதை பற்றி நிறைய தகவல்களும் நம்ம கொடுத்துருவோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்